ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வெரைட்டி ட்ராக் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்ரியில் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆன் சிங்கிள் சிலிண்டர் டீசன்ட் என்ஜின் அதோடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றது மெக்கானிக்கல் லோடிங்கில் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம மேக்ஸிமம் லோடு அப்சர்வேஷன் டேபிள் ஸ்பெசிமன் கா அதாவது ஃபியூவல் கன்செப்ஷன் பிரேக் பவர் ஸ்பெசிஃபிக் ஃபியூவல் கன்செப்ஷன் ஃப்ரிக்ஷன் பவர் இண்டிகேட்டட் பவர் அப்புறம் இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு முன்னாடி இருக்கிற வீடியோ வீடியோஸ்லாம் நான் நடத்தியிருக்கேன் ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க இப்போது நம்ம வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது செக்ஷனுக்கு போகிறோம் இது கொஞ்சம் பெரிய கால்குலேஷன்ன்றதுனால வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் ஆறு ரீடிங் இருக்குது பட் இது எல்லாமே ஒன்று தான் நம்ம வந்து மேனோமீட்டர் ரீடிங் வச்சு தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டென்சிட்டி ஆஃப் த ஏர் ஏன்னா ஏர் தானே இன்ஜின் குள்ளாக இருப்போது அதனால் அதோடைய டென்சிட்டி எவ்வளோன்னு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஏன்னா டென்சிட்டியோட யூனிட் கிலோகிராம் பர் பை மீட்டர் கியூப்ன்றதுனால கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பில் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஏர் அதாவது PA இங்கது atmospheric ப்ரெஷர் atmospheric pressure நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ இன்ட்டு 5 ஒரு ஃபைவ் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஆர் என் constant கேஸ் கன்சன் டூ செவன் எயிட்டி அண்ட் டிஏன்றது ரூம் டெம்ப்ரேச்சர் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் எடுத்துருக்கணும் டிஏ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் இல்லைனா தெருமமீட்டர் உங்கள் லேபில் இருந்துச்சுன்னா டிஏவுடைய வேல்யூ எடுங்க அது வந்து நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக எழுதலேன் தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கதுனால தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட் எழுதலேன் ஸோ அப்போ இதில் தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டை நம்ம சப்ச்சூட் பண்ணலாம் தேர்ட்டின் போட்டலாம் இதுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ இன்ட்டு டென்ட்டு தப்போ ஃபைவ் டிவைட் பை டூ எயிட்டி செவன் இன்ட்டு டூ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் தேர்ட்டி இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இதோடய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ஸோ கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து ரோ ஏ டென்சிட்டியோட வேல்யூ ஸோ ரோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் எயிட் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ரைட்டா ஸோ இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது ரெண்டாவது இது ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹெட் கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ரெஷர் ஹெட் உடைய வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஏ தட் இஸ் இஸ் இக்குவல் டு ஹச் டபுள்யூ அதாவது ரோ ஏ ஹச்ஏஸ் ஈக்குவல் டூ ஹச் ரோ டப்ளியூ ப்ளஸ் ஹச் டப்ளியூ இது நம்ம தெருமோடு ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி இக்குவேஷனில் படிச்சிருப்போம் ஸோ அதில் ஹச்ஏ ஈக்குவல் டு ஹச்ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் ஹச் டபுள்யூ டிவைட் பை ரோ டபிள்யூ இன்ட்டு ஏ ரோ டபுள்யூன்றது டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அது கான்ஸ்டன்ட் எப்போயுமே தௌசண்ட் தான் ரோ ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சாச்சு அடுத்தது ஹச் டபிள்யூன்றது ஹெட் ஆஃப் த வாட்டர் இன் மீட்டரில் போடணும் ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த வாட்டர் நம்ம டேப்லேஷனில் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேனோமீட்டர் ரீடிங் இருக்கு இல்லையா அதுதான் ஹெட் ஆஃப் த வாட்டர் ஸோ அந்த ஹெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டூ காமனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம டூன்னு போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே டூ தான் இருக்குது அதனால் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஒன்று தான் மோஸ்ட்லி வரும் ஒரு சில பேருக்கு மாறுச்சுன்னா நீங்கள் அந்த ரீடிங்கை எடுத்து போட்டுக்கோங்க ஸோ அப்போ நான் இங்கே டூ சென்டிமீட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்கில் மேலே சென்டிமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம So, that is HW is equal to 2 சென்டிமீட்டர் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அப்போது தட் இஸ் ஹச் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு டூ சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும்னா ஜீரோ பாயிண்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் போடணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஜீரோ மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மீட்டர் கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து இதில் போட போகிறீங்க ஸோ ஹச் டபுள்யோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டிவைடட் பை வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தட் இஸ் ஒன் ஃபோர் எயிட் ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு தௌசண்ட் இவ்வளோ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபோர் கிடைக்கும் ஸோ உங்களுடைய யூனிட் வந்து இதுக்கு என்ன கிடைக்குன்னா மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே மேலே அதோட யூனிட் என்னன்றத சொல்லிவிட்டு உங்களுக்கு யூனிட் வந்து மீட்டர் கிடைக்கும் ஸோ இப்போ ஹச்சியாக கண்டுபிடிச்சாச்சு ஹச்சியே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இங்கே இருக்க வெலாசிட்டி ஆஃப் த ஏர் த்ரூ தான் ஆரி ஆரிஃபேஸ் ஸோ ஆரி ஆரிஃபேஸ் மூலியமாக தான் ஏர் போவோம் ஸோ தட் இஸ் இஸ் இக்குவல் டு ரூட் ஆஃப் டூ இன்டூ ஜியோட வேல்யூ தட் இஸ் கிராவிட்டி அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் டென்த்து டுவெல்த்தில் படிச்சிருப்போம் நைன் பாயிண்ட் எயிட் ஒன் இன்டூ ஹச்ஏட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் செவன்டீன் பாயிண்ட் ஒன் செவன் நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்கு டேரெக்டாக நீங்கள் ரூட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர்ல போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து எயிட்டீன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் யூனிட் கன்வர்ஷன்லாம் நீங்க இஸ் மீட்டர் பர் செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ யூனிட் கன்வர்ஷன் நான் இங்கே டேரெக்டாகவே போட்டுட்டேன் ஸோ இது நீங்கள் யூனிட் கன்வர்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இது மீட்டர் ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸோ அதுக்கு ரூட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும் ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டயாமீட் ஆஃப் த ஆரிஃபைஸ் டயமீட்டர் ஆஃப் த ஆரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பேன் ஆரிஃபைஸ் டயாமீட்டருக்கு என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பேன் இல்லை அப்படின்னா உங்கள் இன்ஜினில் என்ன இருக்கோ அந்த ஆரிஃபைஸ் டயாமீட்டர் எவ்வளோன்றதை பார்த்துக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஃபைஸ் டயாமீட்டர் டுவெண்ட்டி தான் இருக்கு அந்த டுவெண்ட்டியை தான் நான் அங்க எடுத்து எழுதி இருக்கேன் ஆரி டயாமீட்டர் அப்படி இல்லனா உங்க என்ன ஆரி ஏர் உள்ளார போறதுக்கான அந்த டயாமீட்டர் எடுத்துக்கோங்க ஸோ இது டுவெண்ட்டி எம்எம் இருக்கு ஸோ டுவெண்ட்டி நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணும் ஸோ டுவெண்ட்டி டியூடட் பை தௌசண்ட் போட்டிங்கன்னா ஸோ டுவெண்ட்டி உங்களுக்கு தட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்தையுமே மீட்டரில் மாற்றிக்கிறது நல்லது ஸோ இப்போது ஏரியா ஏ நாட் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு பை 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 இன் ஏரியாவோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மேலே ஹோல் ஸ்கொயரை மறந்துடாதீங்க டிவைடட் பை ஃபோர் போட்டுருங்க ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா ஏரியா வந்து உங்களுக்கே தெரியும் மீட்டர் ஸ்கொயரில் வரும் ஏன்னா இங்கே இது மீட்டரில் மாற்றினதுனால மீட்டர் ஸ்கொயரில் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் இன்டூ டென் த பவர் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் மீட்டர் ஸ்கோயரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ வருதால் கால்சில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு ஸோ வாலியம்மா ஃப்ரோ ரேட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஃப்ளோரேட் ஆஃப் த ஏர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில் சிடி கோய்பன் ஆஃப் டிஸ்சார்ஜ் நீங்கள் ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் லெபாரட்டரியில் ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு ஸோ தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு சீடியோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்டு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் 1415 ஃபோர் ஒன் ஃபைவ் இன்டூ டென் த பவர் மைனஸ் ஃபோர் விஏவோட வேல்யூ நான் உங்களுக்கு மேலே இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா தட் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் மைனஸ் த்ரீ கிடைக்கும் ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் க்யூ பர் செகண்ட் தான் ஏன்னா இது ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும் ஸோ இது மீட்டர் பர் செகண்ட் ஸோ உங்களுக்கு மீட்டர் க்யூ பர் செகண்டில் கிடைக்கும் மீட்டர் க்யூ பர் செகண்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது நம்ம டைரெக்டாக கியூஇஆ்டிஎன்பிபி ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது ஸோ கியூஏர்டி என்பிபி இல்லை க்யூ ஆக்சுவல்னு கூட சொல்லலாம் இது ஆக்சுவல் வால்யூம்னு சொல்லலாம் ஸோ தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஏோட வேல்யூ இது தான் நம்மளுடைய கியூஏஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் கியூவிஏ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் இன் டூ டென் த பவர் மைனஸ் த்ரீ இன் டூ ஸோ டூ செவன்டி த்ரீன்றது ஆரோட வேல்யூ யூனிவர்சிட்டி கேஸ் கான்சன் டூ செவன்ட்டி த்ரீ டி அதாவது கெல்வினா மாற்றுறதுக்கு என்டிபி கண்டிஷனுக்கு மாற்றுறதுக்கு நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா டூ செவன்ட்டி த்ரீ டிவைட் பை டிஏ போடணும் இது நீங்கள் தெருமோடைம்ஸில் படிச்சிருப்பீங்க டிஏன்றது அட்மாஸ்ஃபிரிக் டெம்பரேச்சர் ஸோ அட்மாஸ்ஃபிரிக் டெம்பரேச்சர் நம்ம மேலே கெல்வினில் போட்டிருப்போம் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தட் இஸ் டூ செவன்டி த்ரீ தேர்ட்டி plus 273 so that is is equal to இதுக்கு நீங்க answer putting in a into 10 to the power into 10 to the power minus 3 into 10 into 10 to the power minus 3 you will answer that is uh, meter cube per second unit வந்து meter cube per second uh, actual value வால்யூம்னு சொல்கிறது கியூவட் என்டிபி ஸோ அப்போ அடுத்தது தியரெட்டிக்கல் வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் தியரட்டிக் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பி தியரெட்டிக்கல் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு பையன் டூ டீன்றது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த போர் ஸோ போருடைய டயாமீட்டர் அண்டு லென்த் எல்ன்றது லென்த் ஆஃப் த சிலிண்டர் ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா இங்கே ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மீ எம்எம்மில் கொடுத்துருக்கேன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அண்ட் ஸ்டோக் லென்த் ஒன் ஒன் ஜீரோ எம்எம் ஸோ அது எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டயாமீட்டர் ஸோ அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் ஸோ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் எம்எம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணா ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் இன்டூ எல்லோடைய வேல்யூ லென்த்து லென்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.11 பாயிண்ட் டபுள் ஒன் இன்டூ ஆர்பிஎம் ரேட்டர் ஸ்பீட் தான் உங்களுக்கு தெரியும் அதுவும் கிவன் டேட்டாவில் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை அதாவது ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி இதெல்லாம் ஃபார்முலா இன்டூ இந்த டூ வந்து ஏன் போட்டாங்கன்றதுக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் டூனா நம்மளுது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஸோ அதில் என் டியோட பை டூ போட்டோம்னா ஃபோர் டியோட பை டூ ஸோ அப்போ உங்களுக்கு டூ தான் கிடைக்கும் அதனால தான் இந்த இடத்துல அவங்க டூ போட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வி தியரிட்டிகல் நீங்கள் வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வி தியரெட்டிக்கல் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ வி தியரிட்டிகல் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டூ எயிட் பாயிண்ட் கால்சியில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் ஒன் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் த்ரீ கிடைக்கும் மைனஸ் த்ரீ இதுவும் மீட்டர் க்யூப்பர் செகண்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே போட்டதனால அதோட ஆன்சரை அப்படியே போட்டேன் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு தியரட்டிக்கல் வேல்யூம் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூம் இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எஃபிஷியன்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எஃபிஷியன்சி தட்டிஸ் இஸ் இக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூம் டிவைட் பை தியேட்டிகல் வேல்யூம் ஸோ ஆக்சுவல் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் தியேட்டிக்கல் வேல்யூம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அது ரெண்டுத்தையும் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ ஆக்சுவல் வேல்யூ தட்டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை தியரேட்டிக்கல் வேல்யூம் எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் எயிட் ஒன் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் த்ரீ இன் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த பவர் பவர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சென்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் இஸ் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வால்யூம் தட் இஸ் இஸ் ஈக்வல் டூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வேற ரீடிங் வந்துடுச்சு மேனோமீட்டர் ரீடிங் வேறு ரீடிங் வந்துச்சுன்னா நீங்கள் வால்யூமெட்ரிக் எஸ் எஃபிஷியன்சி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட் டேப்லேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் நீங்களும் ரிசல்ட் டேப்லேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிராஃப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கிராஃப் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணி வச்சிடுறேன் ஏன்னா இது ஒன்றையும் பார்த்து எடுத்துக்கு லேட் ஆகுறதுனால இது எல்லாத்தையும் ரிசல்ட் அண்ட் டேப்லேஷன் எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கிராஃப் வரைஞ்சிடலாம் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்